பெரும்பாலும் கோயில்களில் தேரோட்டம் ஒரு நாளில் முடிந்துவிடும். ஆனால் இத்தலத்தில் தேரோட்டம் சுமார் 4 நாட்கள் ரத வீதி, அதாவது இந்த மலைப்பாதையை சுற்றி அதோட நிலைக்கு திரும்ப வரும். இந்த வள்ளிமலை கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொடைவரை கோயில், ஒரே பாறையில் வந்து கொடைஞ்சி பண்ண கோயில் இது வந்து. ஸோ வள்ளி குளித்த இடத்துக்கு மேலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாறை இருக்குது. பாறை மேலே வந்து ரிஸ்க் எடுத்து தான் வரணும், ரொம்ப பார்த்து பதுசாக தான் வரணும், அவசரப்படக்கூடாது. சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வரும்போது கையை கையோட தான் கூப்பிட்டு வரணும். பாறைகளை குடைந்து உருவாக்கிய குடவரை கோவிலும் பயணத்தை சுவாரஸ்யமாக்கும் பாதைகள் மட்டுமின்றி வள்ளி மஞ்சள் தேய்த்து நீராடிய இடமும் சூரிய ஒளிப்படாத முருகனருந்திய அதிசய சுனை நீரும் வள்ளி பிறந்து வாழ்ந்து முருகனை விரும்பிய அதே மலையில் வேறு சிலரும் வாழ்ந்தது மற்றும் ஒரு சிறப்பு. யார் அவர்கள்?